அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைங்க. இந்த வியாழக்கிழமை நாளில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சொர்ண தோஷம் நீங்கவும் தங்க நகை மலமலன்னு சேர்றதுக்கும் ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை வந்து வீட்டில் தெளிக்கணும்னு சொல்லி நேற்றே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து இன்னைக்குள்ள அந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஒருவேளை இன்னைக்கு செய்ய முடியாம போச்சு அப்படிங்கும் போது நீங்க அடுத்த வாரம் வியாழக்கிழமை கூட தாராளமா செஞ்சுக்கலாம். எப்பவுமே இதை குருகோரை நேரத்தில் செய்யுங்க. மேலும் வியாழக்கிழமை நல்ல செய்யுங்க, நல்ல பலன் கிடைக்கும். மேலும் இன்று காலை ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. அதாவது நிறைய பேர்த்துக்கு கையில வந்து பணம் தங்கவே தங்காது. 100 ரூபாய் வருமானம் வந்துச்சு அப்படின்னா பின்னாடியே 1000 ரூபாய்க்கு உண்டான செலவும் வந்துடும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்போதுமே பணம் கையில தங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறு துண்டு பட்டையை வச்சு ஒரு பரிகாரம் வந்து செஞ்சு காட்டி போட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதையுமே வந்து செய்யுங்க, அற்புதமான பலன் கிடைக்கும். இது வரைக்கும் நீங்க செஞ்ச பரிகாரத்துல உங்களுக்கு பணவரவு வரலைன்னா கூட இந்த பட்டை துண்டை வச்சு நீங்க இந்த பரிகாரத்தை செய்யும் போது நல்ல பலன் வந்து கிடைக்கும். சரி, இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு மார்ச் 8 வெள்ளிக்கிழமை, நாளைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு பிரதோஷமும் இருக்கு, மகா சிவராத்திரியும் இருக்கு. பொதுவாக இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷத்தை சுக்கரவார பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது மகாலட்சுமி தாயாருக்கு உரிய இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நந்தி பகவானுக்கு உரிய இந்த பிரதோஷம் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படணும், பணவரவு ஏற்படணும், தொழில் முன்னேற்றம் ஏற்படணும், வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த சுக்கரவார பிரதோஷ நாளில் வழிபாடு செய்கிறது, பரிகாரம் செய்கிறது, இது எல்லாமே வந்து நல்ல பலனை கொடுக்கும். மேலும் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாளான மகா சிவராத்திரியும் நாளைக்கே நமக்கு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். நாளைக்கு மேலும் 5 யோகங்கள் வந்து இருக்குங்க. அது என்ன 5 யோகங்கள் அப்படிங்கிறத குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டுட்டேன். அதனால ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது பார்த்து அது என்னென்ன யோகங்கள்னு தெரிஞ்சுக்கோங்க. மேலும் தூங்காம விரதம் இருக்காம நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் கூட நான் சொன்ன ஒரு 4 எழுத்து மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கனாவே நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கணும். அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், அதையும் வந்து பாருங்கள். சரி, இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த வெள்ளிக்கிழமை நாளில் வற்றாத பணவரவு பெருகுவதற்கு ஒரு எளிய மெத்தட் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏற்கனவே நாளைக்கு எந்த மாதிரி தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத குறித்து சிவராத்திரி வீடியோலேயே வந்து சொல்லிட்டேன். அதனால் அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவோட இறுதியில் வந்து சொல்லியிருப்பேன் எந்த தீபம் செல்வ வளம் அதிகரிக்கும். அதனால அந்த தீபத்தை வந்து மறக்காம ஏற்றிடுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான பொருளை கொண்டுதான் அதை ஏற்ற போறோம். அதனால அதை வந்து பண்ணிடுங்க. இதுல வந்து வழிபாடு இல்லாத, பூஜை இல்லாத ஒரு நல்ல ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை பத்தி தான் சொல்லித்தர போறேன். ஏன்னா எல்லாமே வந்து பூஜை செய்ய முடியும், வழிபாடு செய்ய முடியும்னு சொல்ல முடியாது இல்லையா. சில பேருக்கு சில சூழ்நிலைகள் சரிபட்டு வராது. சில பெண்கள் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் சமயத்துலலாம் இருப்பாங்க, அவங்களும் வந்து பலனடையணும் இல்லையா. அவங்க இந்த அற்புதமான அதிசேர்க்கை கொண்ட நாளை மிஸ் பண்ணிட கூடாது இல்லையா. அதுக்காக தான் இந்த மெத்தட் நான் சொல்றேன். ஏன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் தான் வழிபாடு பரிகாரங்களையும் சொல்லுவோம், அதே சமயத்துல அந்த சிறப்பான நாள் திதிக்குண்டான பலனை அடையணுங்கிறதுக்காக இது போல ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடையும் சொல்லிருந்தோம் இல்லையா. அதே லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இது குறித்து ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். இருந்தாலும் நீங்க நாளைக்கு செய்யும் போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும். நாளை 12 மணி இல்ல உங்களுக்கு சிவராத்திரியில முழுவதும் முழிச்சுட்டே இருக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னாலும் அந்த நேரத்திலையும் கூட தாராளமா நீங்க இதை வந்து செய்யலாம். மெத்தட் வந்து பழசு அப்படின்னாலும் செய்யற நாள் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நாள். இது மாதிரி சக்தி வாய்ந்த நாள்ல நம்ம ஏதாவது சின்னதா ஒரு முறை செஞ்சோம்னாவே நமக்கு பலன் வந்து அபரிவிதமா கிடைக்கும். சரி, இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவப்பு நிறத்துல மை வரக்கூடிய பேனா, ஸ்கெச் பென்சில், மார்க்கர், இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு வந்து எடுத்துக்கோங்க. இதை செய்வதற்கு முன்னாடி நம்ம மனம் வந்து ரொம்பவுமே அமைதியா இருக்கணும்,
பண வரவு அதிகரிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம மனசில் இருக்கணும். அதனால் வேறு எந்த சிந்தனைகளையும் போட்டு குழப்பிக்காதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க, யாருக்கிட்டையும் எதுவுமே பேசாதீங்க. ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்கார்ந்துக்கோங்க. இது செய்வதற்கான மிக சிறந்த நேரம்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கிறதுனால சுக்கர வர நேரத்தில் செய்யலாம். ஆனால் நாளைக்கு நாளே மிக மிக சிறப்பு அப்படிங்கிறதுனால நீங்கள் ராகுகாலம் யமகண்டம்னு எந்த நேரத்தில் பண்ணினாலுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பா பலன் கிடைத்தே தீரும். இப்போ அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க, தண்ணி வேணும்னா குடிச்சுக்கோங்க, இல்லைன்னா மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. இப்போ வந்து உங்கள் மனமும் உடலும் வந்து அமைதியாகும். அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு கையும் வந்துட்டு நல்லா வந்து தேய்ங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கை இருக்குது இல்லையா, லெஃப்ட் ஹேண்டு, அந்த லெஃப்ட் ஹேண்டினுடைய அந்த கட்டை விரல் இருக்குது பாருங்க, அந்த கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதியை நம்ம சுக்கரமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம். நம்ம வாழ்க்கையில் சுகபோக வாழ்வை அள்ளித்தருபவர் தான் இந்த சுக்கர பகவான். சுக்கர பகவானுக்கு உகந்த கிழமையும் வெள்ளி கிழமைதான் இந்த சுக்கரமேட்டு பகுதியில் நான் சொல்றது வந்து நீங்க எழுதுனீங்கன்னா வற்றாத செல்வம் வந்து பெருகும். இது எழுதுவதற்கு முன்னாடி இந்த இடத்த வந்து நம்ம நல்ல நறுமணம் மிகுந்ததா மாத்திக்கணும். இப்படி நறுமணம் தரக்கூடிய பொருள் உங்க வீட்டுல பர்ஃபியூமா இருக்கலாம், ஏலக்காய் பவுடரா இருக்கலாம், பட்டை பொடியா இருக்கலாம், பச்சை கற்பூரமா இருக்கலாம், ஜவ்வாது இருக்கலாம். இந்த பொருட்கள்ல எதுவாக இருந்தாலும் அதை லைட்டா வந்து நம்ம சுக்கரமேட்டு பகுதியில் பர்ஃப்யூமா இருக்கலாம், ஏலக்காய் பவுடரா இருக்கலாம், பட்டை பொடியா இருக்கலாம், பச்சை கற்பூரமா இருக்கலாம், ஜவ்வாது இருக்கலாம். இந்த பொருட்கள்ல எதுவாக இருந்தாலும் அதை லைட்டா வந்து இந்த கட்டைவெல்லுக்கு கீழே உள்ள இடத்துல நீங்க தடவி விடுங்க. இப்படி பண்ணும்போது இந்த இடம் வந்து நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகிக்கும். அதன் பிறகு நான் சொல்ற இதை வந்து நீங்க எழுதிக்கோங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. கீழே வந்து 24 அப்படின்னு வந்து எழுதுங்க. இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வந்து சொல்லியிருக்கேன். இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும், நம்ம வாழ்க்கையின் இறுதி வரைக்கும் வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்துக்கு நம்ம இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை வந்து பயன்படுத்தணும். மேலும் நாளைக்கு தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. இந்த 8 அப்படிங்கிறத நீங்கள் வெர்டிக்கலாக பார்த்தீங்கன்னா 8 கிடைக்கும், ஹரிசாண்டலாக பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டியாக கிடைக்கும். அதாவது இந்த 8 நம்பருக்கும் இந்த இன்ஃபினிட்டி சிம்பலுக்கும் நிறைய வந்து தொடர்பு உண்டு. இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த 8 அப்படிங்கிற டேட்டும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகும். அதனால் நீங்கள் இந்த அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாளில் இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து வரைஞ்சிக்கிறீங்க. கீழே எழுதியிருக்கிற இந்த 24 அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உரிய எண் அப்படின்னே சொல்லலாம். அதாவது 2 + 4 = 6. இந்த 6 தான் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் ஆதிக்க எண் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம இந்த நாளும் சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனாலையும், மேலும் இந்த தேதிக்கும் இந்த இன்ஃபினிட்டிக்கும் தொடர்பு இருக்கிறதுனாலையும், இந்த கிழமைக்கும் சுக்கர பகவானுக்கும் தொடர்பு இருக்கிறதுனாலையும், இது எல்லாத்தையும் இணைக்கும் விதமாக நம்ம கையில் வந்து சுக்கரமேட்டு பகுதியில் எழுதியிருக்கோம். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன் ஏன் வந்து இது கண்டிப்பாக நடந்தே தீரும்னு நான் இவ்வளவு உறுதியாக சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா சாதாரண ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் செய்யும் போதே நல்ல பலன் கிடைக்குங்கும் போது, இது அதிசக்தி வாய்ந்த நாளாக இருக்கு இல்லையா, மகா சிவராத்திரி, சுக்கரவார பிரதோஷம், இப்படி எல்லாமே சேர்ந்து இருக்குது இல்லையா. மேலும் இந்த 8 இன்ஃபினிட்டி சிம்பல், வெள்ளிக்கிழமை எல்லாமே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கிறதுனால மற்ற நாளில் நீங்கள் இதை செஞ்சு பலன் கிடைக்கலைன்னா கூட நாளைக்கு செய்யும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பலன் கிடைத்தே தீரும். அதன் பிறகு நீங்கள் இந்த எழுதுனீங்க இல்லையா, இதை வந்து உங்களுடைய ரைட் ஹேண்ட் ஆள்காட்டி விரலால் 6 வந்துட்டு நல்லா தட்டி விடுங்க, டேப் பண்ணுங்க. டேப் பண்ணி அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்களை நோக்கி வர மாதிரி சின்னதாக ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி செய்யும்போது நம்ம மனசு வந்து ரொம்ப சந்தோஷப்படும். அந்த மாதிரி நம்ம சந்தோஷப்படும் போது தான் இந்த பிரபஞ்சம் வந்து நம்மளை இவங்க நம்புறாங்க, அதனால கண்டிப்பாக இவங்க கேட்கறத நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற தீர்மானத்துக்கு வரும். அதனால தான் இந்த மாதிரி பாசிட்டிவாக நினச்சி சந்தோஷப்படுக்க சொல்கிறது. அடுத்தது உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். மேலும் இந்த நாள் முழுசும் உங்களால் எத்தனை டைம் இதை பார்க்க முடியுமோ அவ்வளோ டைம் வந்து பாருங்கள். நடுவில் ஏதாவது வேலை செய்யும்போது இது அழிஞ்சிடுச்சு அப்படின்னா கூட மறுபடியும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இந்த வீடியோவை எப்போ பார்த்தாலும் நீங்கள் தாராளமாக வந்துட்டு கையில் எழுதிக்கலாம். வெள்ளிக்கிழமை 12 எப்போ எழுதுனீங்கனாலும் நல்ல பலன் கிடைக்கும். சிவராத்திரிக்கு முழிச்சிட்ருக்கிற பழக்கம் இருந்தாலும் அந்த சமயத்தில் இது எழுதுனீங்கனாலுமே நல்ல பலன் கிடைக்கும். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லைங்கிறதுனால ஒரே நிமிஷத்தில் நம்ம எழுதி முடிச்சிடலாம். நம்பிக்கையோட பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பலன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.